எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சித்த பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கு கே பி முனுசாமி கண்டனம். ஹெச் ராஜா தரம் தாழ்ந்து அதிமுகவை விமர்சிப்பதாக பேட்டி. முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரத்தில் பாஜகவுக்கு எந்த வேலையும் இல்லை என்று கே பி முனுசாமி காட்டம். சமூக வலைதளங்களில் வந்த தகவலை கே சி கருப்பண்ணன் தவறாக பேசிவிட்டதாக விளக்கம். என்றென்றும் நான் அதிமுக காரன் என்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி திடீர் விளக்கம். வேலுமணியை பயன்படுத்தி அதிமுகவை உடைக்க பாஜக திட்டமிடுவதாக தகவல் வெளியான நிலையில் படத்துடன் பதிவு. மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் ஒரு மாயை என்று ப. சிதம்பரம் விமர்சனம். பல ஆண்டுகளுக்கு அமல்படுத்த முடியாத சட்டத்தால் என்ன பயன் என்றும் கேள்வி. கடலூரில் அமையவுள்ள பேருந்து நிலையத்தை இடம் மாற்றியதற்கு அதிமுக எதிர்ப்பு. வரும் 6ஆம் தேதி கடலூரில் அதிமுக போராட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. சென்னை டிபிஐ வளாகத்தில் கொட்டும் மழையிலும் ஆசிரியர்கள் உண்ணாவிரதம். 3வது நாளாக தொடர்கிறது போராட்டம். 50 ஆசிரியர்கள் மயங்கியதால் பரபரப்பு. தங்கம் விலை கடந்த 10 நாட்களில் சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 42,880 ரூபாய்க்கு விற்பனை. தொடர் விடுமுறையால் ராமேஸ்வரம் கோயிலில் அலைமோதுகிறது பக்தர்கள் கூட்டம். திருப்பதியில் சாமி தரிசனம் செய்ய 30 மணி நேரம் பக்தர்கள் காத்திருப்பு. சென்னை சைதாப்பேட்டையில் பெட்ரோல் பங்க் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் ஊழியர் உயிரிழப்பு. பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மேலாளர் மீது வழக்கு. விற்பனை நிலையமும் மூடல். திருவண்ணாமலையில் மலை போல் தேங்கி கிடக்கும் குப்பைகள். ராஜகோபுரம் மற்றும் கிரிவல பாதையில் முகம் சுழித்தவாறு செல்லும் பக்தர்கள். வந்தே பாரத் ரயிலுக்காக எக்ஸ்பிரஸ் ரயில்களின் நேரம் குறைப்பு. எக்ஸ்பிரஸ் ரயில்களின் நேரம் குறைப்பால் பயண நேரம் அதிகரிக்கும். இருபது மணி நேரம் கடையிலேயே பதுங்கி இருந்து 25 கோடி நகைகள் கொள்ளை. டெல்லியில் கொள்ளையடித்தவர் சத்தீஸ்கர் திரும்பியதும் போலீசில் சிக்கினார். ₹2000 நோட்டை வங்கிகளில் இன்று மட்டுமே மாற்ற முடியும். நாளை முதல் அவை செல்லாத நோட்டுகளாகிவிடும் என்று ரிசர்வ் வங்கி விளக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.